இது ஒரு அழகான காலை பொழுது. என்னதான் பொழுது அழகா இருந்தாலும் இது பயங்கர ரஷ் ஹவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப டைம் 9 to 10 o'clock ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர பிஸியா இருக்க ஒரு சிட்டில ஒரு அழகான காஃபி ஷாப் இருக்கு. அந்த காஃபி ஷாப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேரு நின்னுகிட்டு உட்காந்துட்டும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் சில பேர் இந்த காஃபி ஷாப்ல ரிலாக்ஸா நின்று காஃபி குடிச்சிட்டு இருந்தாலும் பல பேர் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் இருக்கு அப்படின்றது தெரியாமயே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு மெட்ரோ சிட்டி, இது ஆபீஸ் டைம் இல்லையா, அதனாலதான் எல்லாரும் பரபரப்பா அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த காஃபி ஷாப் முன்னாடி யாராவது ஒருத்தர் தனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கற நம்பிக்கையோட அந்த சமயத்துல தான் ஒரு பெண்மணியோட பார்வை இவர் மேல விழுது. அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு காபி ஷாப், அந்த காபி ஷாப்ல உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இனிஷியலா இவரை பார்க்கறப்ப நம்மளா நார்மலா காபி குடிக்கிறப்ப வேடிக்கை பார்த்துட்டு குடிப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி தான் யதார்த்தமா இவரை பார்த்துட்டு காபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா டைம் போக போக அவர் மேல இருந்த யதார்த்தமான பார்வை ஒரு நுண்ணிப்பான பார்வையா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அது வரைக்கும் ரோட்டை தாண்டி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஹோம்லெஸ் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு இந்த காபி ஷாப் பக்கத்துல வராரு. வர்றதோட மட்டும் இல்லாம தனக்கு கிடைச்ச காசை எண்ணியும் பாக்குறாரு. எண்ணி பாக்குறப்பதான் அவருக்கு தெரியுது சம்திங் நம்மகிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு. சோ இந்த கடைக்கு வரப்ப அவர் முகத்துல இருந்த தெளிச்சு கம்ப்ளீட்டா மறைஞ்சு சோகத்தோட அவருடைய இடத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயத்தான் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி நுண்ணிப்பா பாத்துட்டு இருக்காங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதாவது அவர்கிட்ட காபி குடிக்க போதுமான அளவுக்கு காசு இல்ல அப்படின்றத இது தெரிஞ்ச உடனே இவங்க டக்குன்னு அவர்கிட்ட குடுக்குன்னு ஓடி போய் நீங்க காபி குடிக்க தானே வந்தீங்க, வாங்க காபி குடிக்க போகலாம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. இத பார்த்தோன்னே அவருக்கு தலையும் புரியல காலும் புரியல. இல்லங்க நான் ஒரு ஹோம்லெஸ், என்ன போய் காஃபி குடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அத கேட்ட உடனே அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணி ஹோம்லெஸ்ஸா இருந்தானே யாரா இருந்தானே உங்களுக்கு நான் காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரதோட மட்டும் இல்லாம என்னோட சீட் அங்க இருக்கு, நீங்க அங்கேயே பக்கத்துல போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்க போறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பாக்குறப்ப அவருக்கு கண்கள் பயங்கரமா கலங்கிருது. ஒரு ஹோம்லெஸ்க்கு இவ்வளவு தூரம் இறக்கம் காட்ட இந்த உலகத்துல ஆள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்குது. இந்த ஒரு ஹாப்பினஸோட அந்த பெண்மணிக்கு பக்கத்துல இருக்க சீட்ல போய் உட்காருறாரு. அந்த பெண்மணியும் காஃபி வாங்கிட்டு வந்து அவருக்கு குடுக்குறாங்க. சரி காஃபி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, காஃபியோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்ச ஹோம்லெஸ்க்கு இன்ப அதிர்ச்சி குடுக்கற மாதிரி அடுத்த ஒரு உணவும் அவருடைய டேபிளுக்கு வருது. இதை பார்த்த உடனே அவர் கண்கள்ல இருந்து வர கண்ணீரை அவரால் அடக்கவே முடியல. சோ கண்ணீர் மலர்ந்த கண்களோட அந்த பெண்மணிக்கு நன்றி சொல்றாரு. நன்றி சொல்றதோட மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கை கதையையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த சொசைட்டில ஹோம்லெஸ்ஸா வாழ்றதுன்றது நானா தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனக்கும் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. எனதான் அப்பா அம்மான்னு சொல்ற
அளவுக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் அப்பா சரியான கொடிகாரரு. சோ அவர் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை பயங்கரமா அடிப்பாரு. அம்மா படிக்கிறப்ப நான் ஒவ்வொரு அடையும் விலைக்கு விடுறதுக்காக இடையில போவேன். இடையில போற என்னையும் பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அவரோட அடியை பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் என்னால தாங்க முடிச்சு, ஆனா நாட்கள் செல்ல செல்ல எங்க அம்மா அளவுக்கு என்னால அந்த அடியை தாங்கவே முடியல. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மள அடிச்சே கொன்றுவார் அப்படின்றதுனால எங்க அம்மா என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொன்னாங்க, இவர்கிட்ட இருந்து அடி வாங்கி சாரதுக்கு நான் ரெடியா இருக்கேன், ஆனா என்ன மாதிரி நீ இருந்துட கூடாது, நீ உன் லைஃப் நீயா வாழ கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த டைம்ல எங்க அம்மா ஏன் இப்படி செய்யறாங்க, என்னைய வீட்டை விட்டு அனுப்புறாங்கன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே வந்து சில நாட்கள் கழிச்சுதான் எனக்கு தெரிய வந்துச்சு எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சு கொண்டுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். சோ நானும் அந்த இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எங்க அப்பா என்னைய கொண்டிருப்பாருன்றது அப்பதான் எனக்கு தெரியவே வந்துச்சு. இருந்தாலும் என்னால மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு திரும்பி போக முடியல. ஏன்னா மறுபடியும் போனேன் அப்படின்னா எங்க அம்மாக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் எனக்கு ஏற்படும் இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு திரும்பி போக முடியாமையே ரோட்ல வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. அந்த சமயத்துல நான் சந்திச்ச துன்பங்களை என்னோட வாயில சொல்லவே முடியாது. பல நாட்கள் நான் பட்டினியா படுத்திருந்திருக்கேன், ரோட் ஓரத்துல பாத்தீங்கன்னா வயிற்று வழியில சுருண்டு கூட படுத்திருந்திருக்கேன். ஆனா நான் எவ்வளவுதான் ஒருத்தரம் கடந்தாலும் சொசைட்டில இருக்கிற யாராச்சும் ஒருத்தராச்சும் என்னை திரும்பி பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனோம். சோ அந்த சமயத்துல நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன், நம்மளோட லைஃப் நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம தான் எந்திரிச்சு போய் ஏதாச்சும் ஒரு வேலையை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி அந்த ஒரு சின்ன வயசுலயே நான் வேலையும் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா முன்ன பண்ண தெரியாத உன்னால எங்களால வேலைக்கு சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த கடையிலுமே எனக்கு வேலையும் கொடுக்கல. சோ அந்த டைம்ல எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, என்னோட வயிற்று பசியவாச்சும் நான் தீக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பா யாராச்சும் கையேந்தி தான் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஹோம்லெஸ்ஸா மாற ஆரம்பிச்சேன். எக்கச்சக்க போயிட்ட கையேந்தி காசும் வாங்க ஆரம்பிச்சேன். சோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ஓரளவுக்கு வயிற்று பசியை தீர்த்தாலும் எனக்கு அந்த ஒரு விஷயம் சுத்தமா பிடிக்கல. சோ வளர வளர நானும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு கடையா போய் வேலை கேட்பேன். ஆனா என்னோட அப்பியரன்ஸ் என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் பார்த்து யாருமே எனக்கு வேலை தர தயாராகவே இல்லை. சோ எனக்கு இந்த ஹோம்லெஸ் அண்ட் பெகிங்கை விட்டா வேற வேலையே கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனாலதான் வேற எங்கேயுமே போக முடியாம இந்த ஒரு இடத்துல உட்காந்து நான் பெக் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல வீட்டுல இருந்து எந்த ஒரு விஷயத்துக்காக பயந்து வெளியே ஓடி வந்தேனோ, அதாவது எங்க அப்பாவோட அடி தாங்க முடியாம வெளியே எந்திரிச்சு ஓடி வந்தேனோ, அந்த ஒரு விஷயத்த சொசைட்டில நான் ஹோம்லெஸ்ஸா இருந்தப்பையும் எக்கச்சக்க தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். இருந்தாலும் நான் சொசைட்டி மேல எந்த ஒரு கடுப்போ வெறுப்போ காட்டினது கிடையாது, அவங்க கொடுக்கற சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு என்னோட வயிற்று நான் ஆத்திட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஒரு கதையை கேட்கறப்ப உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆனா, ஏன்டா இவ்வளவு நாள் எப்படா உன்னால தனியா வாழ முடிஞ்சு ஹோம்லெஸ்ஸா இருக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நான் இவ்வளவு நாள் தனியா தான் வாழல, எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் பாத்தீங்கன்னா என்னோட லைஃபுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருந்தான். ஆனா அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா இறந்தும் போயிட்டான். சோ இப்ப நான் ஒரு பயங்கரமான தனிமையில வாட ஆரம்பிச்சிட்டேன், என்னால இதுக்கு மேல எப்படி வாழ்க்கையை கழிக்க முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாரா, ஏன் அவர் உங்களோட லைஃபை சேஞ்ச் முயற்சி பண்ணலையா, அவர் உங்களுக்கு எதுவும் பண உதவி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஹோம்லெஸ் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த ஒரு சொசைட்டில, அதாவது என்னை திரும்பி பார்க்க டைம் இல்லாத சொசைட்டில ஒரு மனிதன் எனக்கு ஃப்ரெண்டா கிடப்பாரா, என்ன கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. சோ நான் சொன்ன அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனிதன் கிடையாது, என்னோட அழகான டாக். அந்த டாக் பாத்தீங்கன்னா இடையில எங்கூட சேர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சு, ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா அதுதான் எங்கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே மாறுச்சு. ஆனா இப்ப அதுக்கும் வயசாயிருச்சு, அதனால அதுவும் இறந்துருச்சு. எனக்கும் வயசாயிருச்சு, கூடவே தனிமையும் தொற்ற ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த ஒரு சமயத்துல நீங்க எனக்கு பண்ண இந்த ஒரு ஹெல்ப்பு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஹெல்ப்பு, இதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் இதை சொல்லிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை கேட்ட உடனே தான் உங்களுக்கு ஞாபகமே வருது, இவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே. டக்குன்னு அவங்களோட வாட்ச் எடுத்து டைம் நோட் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது இவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் ஒண்ணு தெரியல, கிட்டத்தட்ட டைம் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு அப்படின்றது. சோ இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம மீட்டிங் போய் அட்டன் பண்ணல அப்படின்னா அங்க கோவம் அடைஞ்சிருவாங்க அப்படின்றதுனால டக்குனு அந்த ஹோம்லெஸ்ட சார் சாரி சார், என்னால இதுக்கு மேல இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு வேற ஏதாச்சும் என்ன சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்க இங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியே போனா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரசனசோட அந்த பெண்மணி வெளியே போக போறாங்க. அந்த டைம்ல அந்த ஹோம்லெஸ் அந்த பெண்மணியை தடுத்து நிப்பாட்டி, எனக்காக ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கேசியிட்ட குடுகுடுன்னு அந்த ஹோம்லெஸ் ஓடி போய் அவர்கிட்ட ஒரு பேப்பர் பேனாவை வாங்கி அதுல என்னமோ எழுதுறாரு. எழுதினதோட மட்டும் இல்லாம அந்த பில்லோட சேர்த்து அந்த பெண்மணிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததோட மட்டும் இல்லாம, நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்ப இதுல எழுதிருக்கதை படிச்சு பாருங்க, உங்களோட உதவியை நான் என்னைக்குமே என்னோட வாழ்நாள மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த பெண்மணியும் பாத்தீங்கன்னா மீட்டிங்க்கு போற ரெஸ்னஸ்ல அந்த பேப்பர் அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கிறவே இல்ல, பேப்பர் தன்னோட கையில எடுத்துட்டு குடுகுடுன்னு வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் நடந்து போறாங்க, அந்த ஹோம்லெஸ் ஒரு பக்கம் நடந்து போறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஹோம்லெஸ் அந்த இடத்துல இருந்து மறையவும் செய்யறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி அந்த ரோட கிராஸ் பண்ண போறாங்க. அப்படி கிராஸ் பண்ண போறப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பைக் பயங்கர பாஸ்டா அவங்களை கிராஸ் பண்ணி போகுது. அப்படி கிராஸ் பண்ணி போறப்ப இவங்க பதற்றத்துல கையில வச்சிருந்த எல்லாத்தையும் கீழே விடுறாங்க. கீழே விடுறப்ப பாத்தீங்கன்னா அவங்க கையில சேர்ந்த பில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்லும் கீழே பறந்து விழுகுது. அப்படி விழுகிறப்ப அந்த ஹோம்லெஸ் எழுதி கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா, அந்த பேப்பரும் பறந்து கீழே விழுகுது. சோ அது வரைக்கும் அந்த மீட்டிங் மேல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் வச்சிருந்த அந்த பெண்மணிக்கு அப்பதான் அந்த பேப்பர் மேல கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிக்குது. அந்த பேப்பர் மேல எழுதிருந்த அந்த ஒரு லெட்டர்ஸையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பர்ல எழுதிருந்த லெட்டர்ஸ பார்த்த உடனே இவங்க கண்கள் இருந்து கண்ணீர் அடக்கவே முடியல. கண்ல இருந்து கண்ணீர் பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல மலமல மலன்னு கொட்டுது. கொட்டுனதோட மட்டும் இல்லாம திரும்பி அந்த ஹோம்லெஸ் பாக்குறாங்க. ஆனா அந்த
இடத்துல ஹோம்லெஸ் இல்ல. அந்த பேப்பர்ல அப்படி என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என்னோட லைஃப்ல சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட இருந்தேன். அந்த சமயத்துல தான் நீங்க என்னைய பார்த்து ஒரு காஃபியும் ஒரு பர்கரும் வாங்கி கொடுத்தீங்க. இந்த ஒரு விஷயத்தை பாக்குறப்ப என்னால நம்பவே முடியல, ஏமலி அஃபெக்ஷன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பயங்கரமா ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த ஒரு அன்புக்காக தான் நான் சின்ன வயசுல இருந்து ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஒரு அன்பு எனக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த ஒரு அன்பு உங்க மூலம் அந்த ஒரு மணி நேரத்துல கிடைச்சது என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுச்சு. சோ இனிமேல் நான் சூசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏமலி அன்பு காட்டுறதுக்கு இந்த சொசைட்டில ஆள் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நான் இந்த ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன். இந்த ஒரு முடிவை நான் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண உங்களோட உதவிக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருந்தாரு. இதை பார்த்த உடனே தான் அந்த பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா கண்கள் கலங்கி பயங்கரமா கண்ணீர் கொட்டுது. நம்ம பண்ணது ஒரு சின்ன உதவி அப்படின்னு தான் இது வரைக்கும் அந்த பெண்மணி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த உதவி தான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையவே காப்பாற்றி இருக்கு அப்படின்றது அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்டோரியை போய் அந்த பெண்மணி ஃபேஸ்புக்ல ரைட் பண்றாங்க. ரைட் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணவும் செய்யறாங்க. இந்த ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கர வைரல் அந்த உலகத்துல பரவ ஆரம்பிக்குது. அந்த ஒரு போஸ்ட் தான் இப்ப நாங்க உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். சோ இதுல இருந்து நாங்க சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான், நீங்க யாருக்காவது சின்ன ஹெல்ப் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு வேணா சின்ன ஹெல்ப்பா தெரியலாம், ஆனா அந்த உதவியை வாங்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கலாம். சோ உங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறது ஒரு ரூபாயா இருந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது உதவிதான். இந்த மாதிரி உதவி பண்றதுதான் நம்ம சொசைட்டியும் ஹெல்த்தியா மாத்தும், இந்த உலகத்துல இருக்க ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதாவது இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கம்மி பண்ண ட்ரை பண்ணும். சோ இந்த ஒரு ஏற்றத்தாழ்வை கம்மி பண்ண நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லைன்னா வேற லெவல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் போகும்போது மறக்காம மினிட் மிஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you. See you.